வணக்கம். பொறியாளர் குமரேசன் இந்த வீடியோவை கனிவிலேருந்து பதிவு பண்ணுறாங்க. இந்த சைட்டில் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, காங்கிரீட் போட்டு முடித்த உடனே அதுக்கு மேலே வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தான். வாய்ஸில் ஒரு சிலர் கேட்டாங்க எப்படி ஊற்றுறதுனே தெரியலேங்க. அதான் என்னுடைய சைட்டு வந்து சென்னிமலையில் ஒரு ப்ராஜெக்டில் வருது. மேலே ரூஃப் காங்கிரீட்டு பாதி போட்டோன்னா அந்த இடமெல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ முன்னால் பார்த்தீங்கன்னா தண்ணி ஈரம் இருக்கிற இடம் வந்து புதுசாக போட்டது. அந்த பழைய காங்கிரீட் இருந்த இடத்துல, அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் போட்ட காங்கிரீட், அது செட்டான இடத்துல தண்ணியை இந்த மாதிரி ஓஸில் ஸ்ப்ரே பண்ணனா போதும். மழை பெய்கிற மாதிரி அடித்தோம்னா அந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டாப் சர்ஃபேஸில் வந்து வெடிப்பு வந்திருக்கும். நிறைய இடத்துல கிராக் ஆகி தண்ணி லீக்கேஜ் எல்லாம் ஆகும். டெரஸ் ஃப்ளோராக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை, வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாம் பண்ணலை அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடாலஜியில் தண்ணி வந்து போதும் ஆஃப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.